நம் வீட்டில் பணம் சேர்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். வீட்டில் விளக்கு ஏற்றியவுடன் பால், தயிர், குடிநீர், உப்பு, ஊசி, நூல் இவைகளை வீட்டை விற்று வெளியில் போகாதே பார்ப்பது மிகவும் நல்லது. அப்படி சென்றால் பணம் ஓடிவிடும் என்பது ஐதீகம். வீட்டில் காமாட்சி விளக்கு வைப்பவர்கள் டைமண்ட் கல்லை போட்டு தீபம் ஏற்றி வந்தால் லட்சுமி கடாசம் ஏற்படும். அம்மாவாசை அன்று வீட்டு வாசலில் கோலம் போடாது இருப்பது மிகவும் நல்லது. தலைக்கு எண்ணெய் தேய்க்காது இருப்பது மிகவும் நல்லது. பித்ருக்களை மட்டும் வழிபட்டால் பணம் சேரும். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓலையில் மொச்சை சுண்டக்கடலை மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் செய்து நம் குடும்பத்தினர் மட்டும் சாப்பிடவும். தொடர்ந்து செய்து வர குடும்பத்தில் பணப்பழக்கம் அதிகரிக்கும். முழு பாசி பருப்பு வெல்லம் கலந்து நீரில் ஊற வைத்த பின் அதனை மறுநாள் பருகுவவை பசுவுக்கு அளித்தவுடன் இதனை தொடர்ந்து செய்து வர பணத்தடை நீங்கும். பெண்கள் இடது கையில் வெள்ளி மோதிரம் அணிவதில் தானம் அதிகரிக்கும். வீட்டில் பலவிதமான ஊர்க்காய் வைத்திருக்கவும். எனவே பலவிதமான ஊர்க்காய் வைத்திருக்க குபேரருக்கு மகிழ்ச்சி வரும். குளித்தவுடன் முதுகை முதலில் துடைக்கவும். தரித்திரம் விலகி போகும். ஐப்பசி மாதம் வளர்ப்பிறையில் மகாலட்சுமி வழிபட செல்வம் பெருகும். வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பசுவிற்கு உணவளிக்க செல்வம் சேரும். வியாழக்கிழமை குபேரர் காலத்தில் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை குபேரனை வழிபட பணம் சேரும். இணைந்திருங்கள் அதிபன் யூடியூப் சேனலுடன். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம் அதிபன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.